Hi friends, welcome to my channel. Hi friends, Geeta kekkuren. Amma, pola poranga. இன்னைக்கு காலையில இருந்து நைட் வரைக்கும் என்னோட வேலைகள் எல்லாமே எப்படி இருந்தது அதை நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கலைமணி சிஸ்டர் வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து கேட்டிருந்தாங்க பாத்ரூம் கிளீனிங் உடைய போடுங்கன்னு சொல்லி திருப்பி 2 நாளைக்கு முன்னாடி வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்காக நான் வந்து இன்றைக்கி வந்து பாத்ரூம் கிளீனிங் உடைய வந்து இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். எங்கள் வீட்டில் இருக்கும் பாத்ரூம் எப்படி இருக்கும், அந்த பாத்ரூம் எப்படி நான் டீப் கிளீனிங் பண்ணிவிட்டு எப்படி நான் என்னோடய பாத்ரூமை வந்து க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். காலையிலேருந்து என்னோடய விலாகை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். இன்றைக்கி வந்து பாத்ரூம் க்ளீனிங் வந்து நான் பண்ண போகிறதுனால சமையல் வேலையை வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து இன்றைக்கி நான் முடிச்சிட்டேன். மிளகு குழம்பு வச்சு அப்பளத்தோடு விட்டுட போகிறேன். மிளகு குழம்பு வைக்கிறது ரொம்ப சிம்பிள் தாங்க. இன்றைக்கி பருப்பு போட்டு தான் மிளகு குழம்பு வந்து வைக்கிறேன். குக்கர்லேயே வச்சிடலாம். கரெக்டாக 10 நிமிஷம் தாங்க இது வைக்கிறதுக்கு. மிளகு, ஜீரகம், பூண்டு அப்புறம் துவரம்பருப்பு வந்து எண்ணெயில் வறுத்துட்டு வேக வச்சு கடைஞ்சி வச்சுருக்கிறேன். அது கூடவே வந்து புளியும் கரைச்சி சேர்த்துருக்குறேன். காரத்துக்கு தேவையான அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி, நம்மளுக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை திருப்பி நம்ம மூடி வச்சு 2 விசில் வச்சு எடுத்துக்க போகிறேங்க. அவ்வளோதான், டக்குன்னு வச்சு முடிச்சிடலாம். இன்றைக்கி வந்து வேலைகள் அதிகமாக இருக்குதுங்கிறனால தான் இன்றைக்கி வந்து சமையலை வந்து ரொம்ப சிம்பிளாக விட்டுட்டேன். குழம்பு வந்து சவுண்டெலாம் வந்து அடங்கிடுச்சிங்க. இப்போ இதை வந்து வடவம் போட்டு தாளிச்சு இறக்க வேண்டியதான். இந்த குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் நார்த்தரங்காய் ஊறுக்காய் மட்டுமே வந்து போதுங்க, செம்மையாக இருக்கும். இல்லை இதுக்கு கூட வந்து அப்பளம் முட்டை வந்து ஆம்லேட் போட்டால் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து அவங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அப்பளம் தான் வந்து வறுத்துட்ருக்குறேன். சமையல் வேலை வந்து டக்குன்னு வந்து முடிஞ்சிச்சிங்க. இதுமே அவங்களுக்கு வந்து சாப்பாடு பேக் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த வேலையை வந்து முடிஞ்சது. அவங்களுக்கு வந்து தயிர் சாதமும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறேன். நாங்கள் தயிர் சாதமும் கொஞ்சம் கலரி எடுத்து வச்சுட்டேன். அவங்க ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் தான் என்னோடய வேலையை வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பாத்திரம் வந்து சமைக்கும் போது ரொம்ப சேரலைங்க, 1-2 தான் சேர்ந்துருந்தது. சிங்கில் பாத்திரமும் கம்மியாக தான் கிடக்குது. இது எல்லாத்தையுமே வந்து மாற்றி வச்சுட்டு பாத்திரத்தை விளக்கணும். இது ஃபஸ்ட்டு ஊற வச்சுட்டு அதுக்கு முடிய என்ன பண்ண போகிறோம்னா மேலே மாடியில் மொட்டை மாடியை போய் கூட்டி விட்டுட்டு வந்துடலான்ட்டுருக்குறங்க. ரொம்ப வந்து குப்பையாட்டம் தான் இருக்குது. இது வந்து இப்போ மழைக்கு அப்புறம் வந்து நான் பெருக்கியே தள்ளலைங்க, இன்றைக்கி தான் வந்து பெருக்கி தள்ள போகிறேன். காற்று ரொம்ப அடிச்சுட்டே இருக்கனால புழுதி ரொம்ப அதிகமாக இருக்குது. சரி, இது பெருக்கி தள்ளிட்டோம்னா எந்த ஒரு வேலையும் முடிஞ்சிடுமென்ட்டு தான் வந்து இது பண்ணிகிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா வெறும் அரிசி கோதுமையாக தாங்க நிறையா இருக்கும். டெய்லியும் வந்து காலையில் சாதனம் அப்போ கொண்டு வந்து அங்கே வந்து போட்டு விட்டுடுவாங்க. பகலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த புறாலாம் நிறையா வருதுங்க. காக்கா புறாலாம் வந்து நிறைய சாப்பிட்டுட்டுது. காலையில் போகிறது பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து பார்க்கும்போது ஒன்று கூட இருக்காது, எல்லாமே காலியாக தான் இருக்கும். இது இம்மா பெருக்கி விட்டுட்டேன்னா இம்மா வந்து பொங்கல் டைமில் தாங்க வந்து இம்மா பெருக்கி விடுவேன். அந்தளவுக்கு ரொம்ப வந்து குப்பை சேராது. மேலே பெருக்கி விட்டுட்டு கீழே வந்து மிஷினில் வந்து இந்த பெட்ஷீட்லாம் வந்து போட்டு விட்டுட்டு அம்மா பாத்திரம் விளக்கணுங்க. பாத்திரம் விளக்கிட்டு வந்து பசங்களுக்கு வந்து டிஃபன் செஞ்சு கொடுக்கணும். பாத்திரம் விளக்கி முடிச்சுட்டு உடனே வந்து டிஃபனே வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி என்ன டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா சத்து மாவு கொஞ்சம் இருந்தது, அது அப்படியே அடையாக பண்ணிடலாமே தான் வந்து சுட்டுட்ருக்குறேன். இதில் வந்து வெங்காயமும் அப்புறம் முருங்கைக்கீரை, கொஞ்சமாக ஜீரகம், தேவையான அளவுக்கு உப்பு, 2 பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி போட்டு தான் அடை பண்ணிகிட்ருக்குறேன். இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். மூடி வச்சு தான் வந்து கொஞ்சம் மீடியம் ஹீட்லேயே வச்சு தான் வந்து வேக வைக்கணும். மேலே வெய்ய வர்றதுக்கு முன்னாடி மேலே போய் வந்து பெருக்கிட்டு வந்துடலாமே தான் வந்து அந்த வேலையை முடிச்சுட்டு வந்து தான் இப்போ கிச்சனில் வந்து பாத்திரத்தெல்லாம் விளக்கிட்டு பசங்களுக்கு வந்து இதை செஞ்சு கொடுத்துட்ருந்தேன். சுட்டு கொடுத்துட்டு பசங்களை சாப்பிட வச்சுட்டு நானும் சாப்பிட்டுட்டோம்னா அதுக்குள்ளே வந்து துணியும் துவச்சி முடிச்சிடும். அது கொண்டு போய் மேலே காய வச்சுட்டு வந்துட்டோம்னா அந்த ஒரு வேலையும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வெற்றி வச்சுட்டு வந்து பால் வடிக்கு தான் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டு இருந்தேன். ஒரு 11:30 தான் இன்றைக்கி வந்து போனேன். போயிட்டு 12:30 வந்துட்டு ஒரு 1 மணி நேரம் தான் அங்கே உட்கார வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அழைச்சிட்டு வந்துட்டேன்.
பால்வாடிக்கு போயிட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பசங்களுக்கு வந்து சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தாங்க வந்து பாத்ரூம் க்ளீனிங் பண்ணவே வந்தேன். எனக்கு இந்த பாத்ரூம் வந்து டீப் க்ளீனிங்னா வந்து இந்த சுற்றிட இருக்கிற அந்த டைல்ஸ் தாங்க வந்து டீப் க்ளீனிங் வந்து பண்ண போகிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா 2 மாதத்துக்குள்ள 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் அதை வந்து நான் பண்ணிகிட்ருப்பேன். மற்றபடி கீழெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்போதும் வந்து நல்லா தான் இருக்கும். அதெல்லாம் எப்போதுமே வந்து க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். இந்த பாத்ரூம் டீப் க்ளீனிங் வந்து பொங்கல் வேலையோடு சேர்த்து பண்ணிடலான்ட்டு தாங்க இருந்தேன். அதுக்கு தகுந்தமாரி சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க பாத்ரூம் க்ளீனிங் வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு, சரி ரொம்ப நாள் கடத்த வேண்டாமே அதை இப்போவே வந்து பண்ணி போட்டுடலான்ட்டு தான் இன்றைக்கி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். எங்கள் பாத்ரூமில் வந்து ரொம்ப அந்த பழுப்பு கலர் அழுக்கு மாரிலாம் இருக்காதுங்க, அந்த உப்பு கரில் படிஞ்ச மாதிரி இருக்காது, லைட்டாக வெள்ளை வெள்ளையாக அந்த உப்பு கரை தான் தெரியும். அதை தான் நான் இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ண போகிறேன். இந்த மேலே அந்த டிசைனில் இருக்கிற டைல்ஸ்லாம் அந்தளவுக்கு இருக்காதுங்க, அந்த கீழே இருக்கிற டைல்ஸில் தான் வந்து கொஞ்சம் அதிகமாக பார்க்குறதுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, அதில் தான் கொஞ்சம் அதிகமாக தெரியும். அதை தான் நான் அன்றைக்கி வந்து க்ளீன் பண்ண போகிறேன். ரெகுலராக வந்து குளிக்க வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழே ஃப்ளோர் டைல்ஸ்லாம் வந்து நான் வந்து தேய்ச்சி கழுவி விட்டுடுவேன். அதெல்லாம் எனக்கு வந்து டீப் க்ளீனிங் பண்ணுற வேலை இருக்காது. ஒன்றுட்டு ஒரு நாளும் இல்லைனா 2 நாளைக்கு 1 நாளும் வந்து அந்த டாய்லெட்டை மட்டும் வந்து ஹார்பிக் போட்டு வந்து தேய்ச்சி கழுவி விட்டுட்டுருப்பேன். அந்த டேபில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்கு படிஞ்சு ஒரு மாதிரி அசிங்கமாக இருந்தால் மட்டும்தான் வந்து அது மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து கோல்கேட் பேஸ்ட் போட்டு வந்து அதையும் க்ளீன் பண்ணிவிடுவேன். நார்மலாக வந்து இந்த டைல்ஸ்லலாம் வந்து தண்ணி சாதாரணமாக வந்து பட்டாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியெலாம் காஞ்சி உப்பு கரையாட்டம் தான் ஆகிடுது. அது இல்லாமல் நம்ம குளிக்கிற அந்த சோப்பு தண்ணி ஷாம்பு தண்ணியெலாம் பட்டு அப்படி வெள்ளை வெள்ளையாக உப்பு கரப்படைஞ்சி தான் இருக்குது. இந்த பாத்ரூமில் இருக்கிற டோர் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அதனால் எது க்ளீன் பண்ணுற வேலை கிடையாது எனக்கு. இந்த பாக்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த பாக்ஸ் மேலே தான் சோப்பு குளிக்கிற சோப்புலாம் வச்சுருப்பேன். எடுக்கும் போது வைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த சோப்பு தண்ணியெலாம் பட்டு பட்டு தான் வெள்ளை வெள்ளையாக இருக்குது. அது இன்றைக்கி க்ளீன் பண்ணணும். இந்த டேபு அதுக்கப்புறம் இந்த பைப் லைனு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ நான் க்ளீன் பண்ணிட்டு தான் இருப்பேன், அதனால் அதுவும் எனக்கு ரொம்ப தேய்ச்சி விடுற வேலை இல்லை. ஓவரால் என்னுடைய பாத்ரூம் இப்போ எப்படி இருக்குதுங்கிறது இப்போ உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத நான் காமிக்கிறேன். கடைசியாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பாத்ரூம் காஞ்சதுக்கப்புறமும் எப்படி இருக்குதுங்கிறத நான் வந்து உங்கள்கிட்ட லாஸ்ட்டாக அந்த அதோடய அவுட்புட்டை நான் காமிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா, நான் கோல்கேட் பேஸ்ட்டை தான் எடுத்துருக்கிறேன். நான் அந்த பாத்ரூமில் இருக்கிற அப்புறம் வந்து கிச்சனில் இருக்கிற அந்த டேபிள் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேஸ்ட்டு வச்சு தான் வந்து நான் க்ளீன் பண்ணுறது. என் பேஸ்ட்டெல்லாம் வச்சு க்ளீன் பண்ணும்போது இந்த சில்வர் டேபில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். ஃபஸ்ட்டு இந்த சில்வர் டேப் ரெண்டுத்துலேயுமே வந்து நல்லா பேஸ்ட்டு வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டேன். இது கரெக்டாக ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறுட்டுங்க. ஊறுச்சுனா எந்த அளவுக்கு ஊறுது அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு தேய்க்கிற கஷ்டம் இருக்காது, நல்லாவே வந்து ஈஸியாக க்ளீன் ஆகிடும். அது ஊற வச்சுட்டு இதுலேயும் வந்து ஹார்பிக் ஊற்றி விட்டுட்டுருக்கிறேன். இதுவும் நல்லா ஊறட்டும். நான் எப்போதுமே இந்த ப்ளீச்சிங் பவுடர் வச்சு தாங்க வந்து நான் க்ளீன் பண்ணுவேன். 10 ரூபா பாக்கெட்டு தான், ரொம்ப செலவுலாம் கிடையாது. ப்ளீச்சிங் பவுடர் எடுத்துருக்கிறேன். ஒரு லெமனு வினிகர் இருந்தால் வினிகர் இல்லைன்னா லெமன் கூட எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ரெண்டுமே தான் நான் எடுத்துருக்கிறேன். அப்புறம் பேக்கிங் சோடா மெயினாக தேவைங்க. இதுதான் வந்து இன்னும் நல்லா வந்து பாத்ரூம் அந்த உப்பு கறியெல்லாம் நல்லா எடுக்கும். கொஞ்சமாக விமிங் லிக்விட் எடுத்துருக்கிறேன், இல்லை நம்ம துணிக்கு போடுற பவுடர் இல்லை லிக்விட் எது வேணாலும் எடுத்துக்கலாம். பழசு கொஞ்சம் ப்ளீச்சிங் பவுடர்ன்றது அதை தான் எடுத்துருக்கிறேன். 1 டேபிள்ஸ்பூன் கிட்டே வந்து பேக்கிங் சோடா எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக விமிங் லிக்விட் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இந்த பேஸ்ட்டு வந்து பத்தலைன்னா திருப்பி வந்து கரைச்சிப்பேன் நான். இதில் வந்து 1 1/4 கிளாஸ் கிட்டே வந்து வினிகர் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ஆனால் வந்து இதில் வந்து நம்ம ப்ளீச்சிங் பவுடர் இதில் வினிகர் லெமன் எல்லாமே சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஹீட் ஆகிற மாதிரி இருக்கும். கை வச்சு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூடாக இருக்கும். இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து மாஸ்க் போட்டுக்கோங்க, அப்படி இல்லைனா ஒரு கர்ச்சிஃப் கூட நீங்கள் கட்டிக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம ப்ளீச்சிங் பவுடர் கூட இதெல்லாம் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக வந்து ஒரு நெடி ஏற ஆரம்பிக்கும். அது அந்த ஸ்மெல் வந்து சில பேருக்கு வந்து பிடிக்காது. இதெல்லாம் கலந்து விட்டுட்டு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. ஏன்னா அதில் இருக்கிற நெடியெலாம் கொஞ்சம் குறைஞ்சிடும், கொஞ்சம் சூடும் வந்து கம்மியாகிடும். அதுக்கப்புறமா ஒரு ப்ரெஷ்ஷோ இல்லாட்டினா அதேமாரி க்ரீன் கலர் ஸ்க்ரப்போலையும் எடுத்து நம்ம பாத்ரூம் இருக்கிற டைல்ஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். தேய்க்கிறதுக்கு இந்த சில்வர் ஸ்க்ரப் எடுத்து தேய்ச்சிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து அந்த உப்பு கரையெல்லாம் வந்து போயிடும். மிக்ஸ் பண்ண கையோடவே உடனே எடுத்துகிட்டு போய் பாத்ரூமில் வந்து நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நெடி ரொம்ப ஏறுங்க, நம்மளால் வந்து உட்காந்து பண்ணவே முடியாது. அதுக்கு தான் சொன்னேன், ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பாக கையில் க்ளவுஸ் போட்டுட்டு இதுக்கப்புறம் இதை வந்து அப்ளை பண்ணுங்கள். இதை நம்ம டைரெக்டாக கையில் வச்சா கூட ஒன்றும் ஆகாது. இப்போ இந்த க்ரீன் கலர் ஸ்க்ரப்பெல்லாம் தொட்டுட்டு ஃபுல்லாகவே வந்து நான் தடவி விட்டுட்டு இருக்கேன் அந்த டைல்ஸில் ஃபுல்லாக. இப்போ இந்த டைல்ஸில் மட்டும் நான் வந்து அப்ளை பண்ணலாங்க, அது கடைசியை வந்து க்ளீன் பண்ணதுக்கும் க்ளீன் பண்ணாத இருக்கிற இடத்துக்கும் டிஃப்ரெண்ட்டு தெரியணுங்கிறதுக்காக நான் அது மட்டும் அப்ளை பண்ணலை. மற்றபடி சுற்றி இருக்கிற எல்லா டைல்ஸ்லையும் வந்து நான் இதை அப்ளை பண்ணி விட்டுட்டேன். இதை கரெக்டாக வந்து 1 1/2 மணி நேரம் கிட்டே வந்து நல்லாவே ஊறட்டுங்க. ரொம்ப நேரம் ஊற வச்சிட்டிங்கன்னா அந்த ப்ளீச்சிங் பவுடர் போட்டதுனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியே வந்து நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அந்த டைல்ஸ் ஃபுல்லாகவே ஒரு மாதிரியே வந்து அந்த பவுடர் படிஞ்ச மாதிரி வெள்ளை வெள்ளையாக அசிங்கமாக தெரியும். அதனால 1 1/2 மணி நேரம் 1 நாளே போதும். இதெல்லாம் போட்டு நம்ம வந்து பாத்ரூம் நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த டைல்ஸ்லலாம் அந்த ப்ளீச்சிங் பவுடரோட அந்த வெள்ளை வெள்ளையாக போடுற மாதிரி தெரியும். அது தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு டிப்பு கூட நான் சொல்லியிருக்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள்.
ஊரத்துக்குள்ளே வந்து இன்னொரு லிக்விட் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் வந்து ப்ளீச்சிங் பவுடர் மட்டும் தான் வந்து சேர்க்கல, டோர் தான் வந்து க்ளீன் பண்ண போகிறோம். இன்னொரு பாத்ரூமில் இருக்கிற டோர் தான் க்ளீன் பண்ணுறதுக்கு தான் இந்த லிக்விட் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். ப்ளீச்சிங் பவுடர் சேர்க்கல, மற்றபடி அந்த வினிகர், லெமனு, அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா, அப்புறம் விம் லிக்விட் இதெல்லாமே சேர்ந்து கலந்து வச்சுருக்கிறேன். ஸ்ப்ரே பாட்டில் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ இன்னொரு ரூமில் இருக்கிற பாத்ரூமோட டோரை மட்டும் பல்லாம் உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். நான் வந்து பாத்ரூம் டோர்லாம் வந்து க்ளீன் பண்ணுற வீடியோ தனியாகவே வந்து போடலாங்கிறதுக்காக தான் இந்த டோர்லாம் வந்து க்ளீன் பண்ணாமலே நான் வச்சுருந்தேன். ஆனால் அந்த பாத்ரூமில் டெய்லியும் குளிக்கிறதுனால அது க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன். மேலேருந்து கீழே வரைக்குமே இந்த டோரை காமிச்சிருப்பேன். மேலெல்லாம் அந்தளவுக்கு இருக்காது, கீழே தான் வந்து வெள்ளை வெள்ளையாக வந்து படிஞ்சிருக்கும். இதை தான் வந்து அந்த லிக்விட் வச்சு நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் இதை ஊர்னாலே போதுங்க. ஊர்னதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக விம் லிக்விட் தான் வந்து இந்த ஸ்க்ரப்பில் எடுத்துக்கிட்டு அதை நல்லா வந்து தேய்ச்சி விட்டுட்டுருக்கிறேன். ரொம்ப வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி தேய்க்கணும்லாம் இல்லைங்க, இந்த லிக்விட் வந்து போட்டாலே வந்து டக்குன்னு வந்து ஈஸியாக க்ளீன் ஆகிடும். இந்த டோரில் இருக்கிற அந்த வெள்ளை வெள்ளையாக இருந்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த துணி துவைக்கிறது, அந்த சோப்பு தண்ணி, குளிக்கிற தண்ணி, அந்த வெள்ளை வெள்ளையாக பட்டது தாங்க. உப்பு கரெல்லாம் ரொம்ப கிடையாது, ஆனால் எனக்கு க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. டோரில் வந்து ரொம்ப உப்பு கரை அதிகமாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு ஹார்பிக்கை வந்து நல்லா தடவி விட்டுட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள். ஈஸியாக வந்து அந்த உப்பு கரெல்லாம் வந்து போயிடும். இப்போ டோர் எல்லாமே நல்லா தேய்ச்சிட்டேங்க. ஒரு சைடு மட்டும் தான் தேய்ச்சி விட்டுருக்கிறேன், ஒரு துணியால் தான் தொடச்சி காமிச்சிட்ருக்கிறேன். இப்போ நான் வீடியோக்காக தான் இப்போ ஒரு துணியெல்லாம் தொடச்சி காமிக்கிறேன். அப்படி இல்லைன்னா அந்த டோர் வந்து இப்படி உள் பக்கமாக வந்து திறந்துட்டு வந்து தண்ணி ஊற்றி அலசி விட்டுடுவேன். இப்போ வந்து இந்த க்ளீன் பண்ண இடத்துக்கும் அந்த சைடு க்ளீன் பண்ணாத இருக்கிற இடத்துக்கும் உங்களுக்கு நல்லாவே வந்து டிஃப்ரெண்ட்டு தெரியும். நான் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து நல்லாவே டிஃப்ரெண்ட்டு தெரியும். டோரை நல்லா வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த டோரில் திருப்பி வந்து ரொம்ப உப்பு கரை அதிகமாக பிடிக்காமல் இருக்கிறது ஒரு சின்ன டிப்புங்க. டோர் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு துணியில் நல்லா தொடச்சிட்டு திருப்பி ஒரு கிளாத்தில் வந்து கொஞ்சமாக தேங்காய் எடுத்துகிட்டு அந்த டோர் ஃபுல்லாகவே தடவி விட்டுட்டிங்கன்னா நம்ம வந்து திருப்பி அந்த டோரில் தண்ணி படும்போது வந்து அந்த தண்ணி அந்த டோரில் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒட்டாதுங்க. அந்த டோரும் வந்து சீக்கிரம் உப்பு கரை பிடிக்காமல் இருக்கும். அந்த பாத்ரூமில் இருக்கிற டோரை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த டைல்ஸ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்துட்டேன். இது நல்லாவே வந்து காஞ்சிருச்சு. இது இப்போ வந்து நான் தேய்ச்சி காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு. இப்போ நான் கை காமிக்கிறேன். இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த ப்ளீச்சிங் பவுடர் அந்த இதை வந்து தேய்ச்சி விடலை. இந்த இடத்துலலாம் வந்து நல்லா தேய்ச்சி விட்டுருக்குறேன். இப்போ இந்த இடத்துல வந்து லைட்டாக வந்து தண்ணியை வந்து ஊற்றி விட்டுட்டு இப்போ நான் வந்து இந்த சில்வர் ஸ்க்ரப்பெல்லாம் வந்து நல்லா வந்து கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தேய்ச்சி காமிக்கிறேன் பாருங்கள். ஏன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி தான் வந்து தேய்ச்சி ஆகணும். ஏன்னா வந்து நம்ம ப்ளீச்சிங் பவுடர் வந்து போட்டிருக்கறனால அது காஞ்சு நம்ம என்ன தான் தேய்ச்சி கழுவி விட்டாலுமே ஒரு மாதிரியே வந்து வெள்ளை வெள்ளையாக வந்து இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நல்லாவே தேய்ச்சிட்டு நான் இப்போ தண்ணி ஊற்றிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நல்லா வந்து தேய்ச்சி விட்ட இடத்துலையும் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்போ அந்த இடத்துல அந்தாண்ட டைல்ஸ்லேயுமே இப்போ நான் தண்ணி ஊற்றிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ரெண்டுத்துக்கும் வந்து நல்லாவே வந்து டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும். இப்போ கிட்டக்கு பார்க்குறதுனால உங்களுக்கு அப்படி தெரியல, வீடியோவில் உங்களுக்கு சரியாக தெரியுது என்னன்னு தெரியல. கொஞ்சம் எட்டக்கு வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். தேய்ச்சி இடத்துக்கும் நான் தேய்க்காத இடத்துக்கும் வந்து நல்லாவே டிஃப்ரெண்ட்டு தெரியும். இந்த டைல்ஸ் வந்து மாடல் வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழெல்லாம் அந்த லைன் லைனாக வர இடம்லாம் கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கும். அதனால் உங்களுக்கு அந்தளவுக்கு டிஃப்ரெண்ட்டு தெரியுதா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. ஃபுல்லாகவே அந்த பாத்ரூம் டைல்ஸ் எல்லாமே வந்து தேய்ச்சி விட்டுட்டு அந்த டாய்லெட்டு அப்புறம் அந்த டேப் எல்லாமே நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட நான் கடைசியாக காமிக்கிறேன். டைல்ஸ் ஃபுல்லாகவே வந்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டேங்க. இதில் இன்னொன்று வந்து என்ன பண்ணணும்னா கடைசியாக ஒரு வாட்டி ஃபுல்லாகவே தண்ணிலாம் ஊற்றி விட்டதுக்கப்புறம் இதைமாரி வந்து ப்ரெஷ் உள்ள ஸ்க்ரப்பாலேயே வச்சு திருப்பி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி தேய்ச்சி எடுத்து திருப்பி வந்து இதைமாரி ஒரு தடவை நான் தேய்ச்சி விடுவேங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா அந்த ப்ளீச்சிங் பவுடர் வந்து கண்டிப்பாக நம்ம என்ன தான் தேய்ச்சி வந்து கழுவி அந்த உப்பு கரெலாம் போனாலுமே அது ஒரு மாதிரியே பவுடர் பவுடராக ஒரு மாதிரியே காய்ச்சதுக்கப்புறம் வெள்ளை வெள்ளையாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து திருப்பி ஒரு வாட்டி இந்த ஸ்க்ரப்பால் நல்லா தேய்ச்சி விட்டுட்டுருந்தேன். டைல்ஸ் ஃபுல்லாகவே வந்து நல்லா தேய்ச்சி கழுவி விட்டதுக்கப்புறம் அந்த டேப் ஊற வச்சுருந்தது அதுக்கப்புறம் இந்த டாய்லெட்டெல்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கடைசியாக இந்த பக்கெட்டையும் மக்கையும் வந்து நல்லா சாதாரண இந்த சோப்பு போட்டு துணி போ சோப்பு போட்டு தாங்க வந்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டுருக்கிறேன். ரொம்ப வந்து இதிலெல்லாம் வந்து கரை கிடையாது, அழுக்கும் இல்லைங்கிறனால சோப்பு போட்டு தேய்ச்சாலே வந்து டக்குன்னு போயிடும். ஒருவேளை வந்து வாளியிலலாம் ரொம்ப உப்பு கரை வந்து இடம் பொடிஞ்சிருக்குது, அசிங்கமாக இருக்குதுன்னா நீங்கள் ஹார்பிக் மட்டும் போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுட்டு நீங்கள் தேய்ச்சாலே போதுங்க, நல்லா பளிச்சுன்னு வந்துடும். இந்த பக்கெட்டை நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே இருக்குதுங்க, அப்படிலேருந்து யூஸ் பண்ணிவிட்டு தான் இருக்கிறேன். இந்த பாத்ரூம் டீப் க்ளீனிங் வந்து முடிஞ்சிச்சிங்க. இந்த மேலே அந்த ப்ரெஷ் வைக்கிற இந்த ஸ்டாண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண துணி சோப்பு போட்டு தான் தேய்ச்சி கழுவி விட்டுட்டேன். இதெல்லாம் அப்பப்போ க்ளீன் பண்ணுறது அதனால் எனக்கு அதெல்லாம் ரொம்ப வேலை இல்லை. நான் வந்து ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் வந்து டிஃப்ரெண்ட்டு தெரியணுங்கிறதுக்காக அந்த ஃபோட்டோ அந்த வீடியோ இதில் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். ப்ளீச்சிங் பவுட்ரு அப்புறம் வினிகர், லெமனு, அதுக்கப்புறம் வந்து பேக்கிங் சோடா இது மட்டும் இருந்தாலே போதுங்க நம்மளுடைய பாத்ரூமில் இருக்கிற உப்பு கறி வந்து ஈஸியாக வந்து எடுத்துடலாம். நான் ரெகுலராக இதை தான் வந்து நான் பண்ணிகிட்ருக்கிறேன். பாத்ரூம் டீப் க்ளீனிங் வந்து முடிஞ்சிருச்சு. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் நானும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து செய்வோம். இப்போ அவங்களுக்கு டைமும் இல்லை, சண்டேவும் வேலைக்கு போய்ட்றாங்க. ஒரே ஆளாக வந்து செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ரெண்டு பேரும் தான் சேர்ந்து செய்வோம்.
இது வந்து பாத்ரூம் வந்து கழுவி விட்டதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறம் எடுத்த வீடியோங்க. நம்ம வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அந்த தண்ணிலாம் ஊற்றி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். காஞ்சதுக்கப்புறமும் என்னுடைய பாத்ரூம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவும் இதில் வந்து நான் வந்து காமிச்சிருக்கிறேன். இந்த ஒயிட் கலர் அந்த டேப் இருக்கிற அந்த இடம் இருக்கிற டைல்ஸ்லாம் நான் வந்து தேய்க்கவே இல்லைங்க. அந்த இடத்த தேய்க்காததுக்கும் அதுக்கு இந்தாண்ட இருக்கிற டைல்ஸ்லாம் தேய்ச்சதுக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டு வந்து தெரியுங்க. இதுமாரி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக அந்த டைல்ஸ்லாம் காய்ச்சதுக்கப்புறம் ஒன்றே ஒன்று கண்டிப்பாக மறந்துடாதீங்க. செய்கிறதுக்கு கொஞ்சமாக ஒரு கிளாத்தில் வந்து தேங்காயோ இல்லை ஏதோ ஒரு எண்ணெயை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு அந்த டைல்ஸ் ஃபுல்லாகவே வந்து அப்ளை பண்ணி விட்டுடுங்க. அப்படி பண்ணும் போது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை வெள்ளையே திருப்பி அந்த பவுடர் மாதிரி படையிறது வந்து அந்தளவுக்கு இல்லாமல் இருக்கும். சீக்கிரம் வந்து உப்பு கரையும் வந்து பிடிக்காது. நான் இப்போ அதை தான் வந்து பண்ணியிருக்கிறேன். டைல்ஸில் வந்து ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணியிருக்கனால நம்ம தண்ணி ஊற்றும் போது அந்த டைல்ஸில் வந்து அந்த தண்ணி வந்து நிற்காது. இந்த டாய்லெட்டையும் வந்து ஹார்பிக் போட்டு வச்சுருந்ததும் வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். நான் எப்போதுமே வந்து பாத்ரூம் டீப் க்ளீனிங் பண்ணணுன்னா வந்து இந்த மெத்தடில் தாங்க வந்து நான் பண்ணிகிட்ருக்கிறேன். இது வந்து எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குது. இதை தான் அன்றைக்கி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த டோர்லலாம் லைட்டாக வந்து ஆயில் அப்ளை பண்ணி விட்டுட்டிங்கன்னா வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஆயில் அப்ளை பண்ணிட்டிங்கன்னா இதுலேயும் வந்து அந்தளவுக்கு வந்து தண்ணி வந்து நிற்காதுங்க. உப்பு கரை சீக்கிரம் பிடிக்காது. இதுமாரி இந்த சோப்பு வைக்கிற அந்த பாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து டெய்லியும் குளிக்கும் போது லைட்டாக வந்து அந்த சோப்பையும் வந்து லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு இருந்தீங்கன்னா அதுவும் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் தெரியாது. இப்போ இன்னொரு பாத்ரூமில் இருக்கிற டேபையும் வந்து நான் பேஸ்ட்டு போட்டு தாங்க வந்து ஊற வச்சுருந்தேன். அதையும் க்ளீன் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குதுன்னு. அந்த ரூமில் காமிக்கும் போது அந்தளவுக்கு தெரியல. அதனால தான் இந்த ரூமில் இருக்கிற டேபை க்ளீன் பண்ணதை வந்து க்ளோஸ்அப்பில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த பாத்ரூம் எப்போதுமே நான் வந்து க்ளீன் பண்ணிகிட்டே தாங்க இருப்பேன். ஏன்னா இது ஹாலில் இருக்குது, வேறு ஒரு மாதிரி வந்து க்ளீன் பண்ணாமல் இருந்தால் ஸ்மெல்னு அடிக்க ஆரம்பிச்சிருங்கிறனால இந்த பாத்ரூம் எப்போதுமே க்ளீன் பண்ணிகிட்டு தான் இருப்பேன். இல்லை இன்னொரு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் நம்ம வந்து கழுவுனதுக்கப்புறம் அந்த பக்கெட்டை வந்து இதுமாரி டேபில் வந்து தொங்க விட்டுடுங்க. அப்படி பண்ணும்போது கீழே அந்த டைல்ஸும் சீக்கிரம் காஞ்சிடும். அந்த பக்கெட்டு கடையில் வந்து தண்ணி ரொம்ப வந்து தேங்கி நிற்காது, கொழகொழப்பாகவும் ஆகாது. இப்போ பாத்ரூம் க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்தால் மேக்ஸிமம் நான் ஒரு ஆளாக வந்து பண்ண மாட்டேங்க. அவங்க சண்டே வீட்டில் இருக்கிற டைம் பார்த்து தான் அந்த க்ளீனிங் வேலை வச்சுப்பேன். இன்றைக்கி நானே பண்ணதுனால கொஞ்சம் டயர்டாயிடுச்சு. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்தேன். ஈவினிங் மேலே வந்து பசங்க கூட மேலே கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு கீழே இறங்கி வரும்போது பார்த்திங்கன்னா வெற்றி வந்து கடகடன் படியில் ஓடி வந்தால் அதுமாரி ஒடையாறக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேகமாக வந்து திட்டேன். ஆனாலும் இப்போ அவன் என் மேலே கோவத்தில் இருக்கான். இந்த கோவம் என் மேலே, வெற்றிக்கு என் மேலே என்ன கோவம், என் முகத்தை கூட பார்க்க மாட்டேங்குது, ஆனால் கால் மட்டும் ஆட்டி நிற்கிது. என்னடா அது, சிரிப்பும் வருது கோபமும் இருக்குது. அவங்க கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா அந்த நைட்டு டிஃபன் செஞ்சு கொடுத்துட்டோம். பசங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி நைட்டு என்ன டிஃபன் பார்த்திங்கன்னா கோதுமை மாவு வச்சு புட்டு தாங்க வந்து பண்ணினேன். எங்கள் பசங்களுக்கு இது வந்து ரொம்ப பிடிக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வெற்றி வந்து அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது வச்சு கொடுத்துட்டோம்னா அழகாக வந்து சாப்பிட்டுடுவான். எங்களுக்கு மட்டும்தாங்க டிஃபனு சாதனை. அப்போ வந்து இப்போ ரெண்டு மூணு நாளாகவே ரொம்ப லேட்டாக தான் வராங்க. அவங்க ஆஃபீஸ்லேயே வந்து சாப்பிட்டுக்கிறாங்க. அம்மா வந்து பசங்களை சாப்பிட வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அவங்க கூட விளையாண்டுட்டு படுக்கிற வேலை தாங்க. இந்த விளாகம் வந்து நான் இதோட நான் முடிச்சுக்கிறேன். என்னோடய வேலைகள் எல்லாமே காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இன்றைக்கி இப்படி தாங்க வந்து இருந்தது. இதை தான் அன்றைக்கி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.